ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஏஎஸ்எம் மேத்ஸ் எஜுகேஷன் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா தொடர் வரிசை அது போன வீடியோவில் தொடர் வரிசைனால் என்ன அந்த தொடர் வரிசையில் அடுத்தடுத்த உறுப்புகளை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம் இன்றைக்கி இப்போ ஒரு தொடர் வரிசையில் பொது உறுப்பு கொடுத்து தொடர் வரிசையோட உறுப்புகளை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சம் பார்க்கலாம் ஒரு தொடர் வரிசையின் பொது உறுப்பு பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு தொடர் வரிசையோட பொது உறுப்பு பொது உறுப்புனால் உங்களுக்கு தெரியும் டி அதோட டிஃப்ரென்ஸ் ரெண்டு உறுப்புகளுக்கு இடையில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி போன வீடியோவில் பார்த்துருக்கோம் இங்கே வந்து என்ன என்னாவது உறுப்பு கொடுத்துருக்காங்க அதாவது ஏஎன் ஈக்குவல் டு அந்த பொது உறுப்பு ஒற்றைப்படை எண்ணாக இருந்தால் என் ஆஃப் என் ப்ளஸ் த்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதே அந்த பொது உறுப்பு இரட்டைப்படை எண்ணாக இருந்துச்சுன்னா என் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்றாக இருக்கும் அதாவது பொது உறுப்பு வந்து என் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்றாக இருக்கும் இரட்டைப்படை எண்ணாக இருந்தால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பதினொன்று மற்றும் பதினெட்டாவது உறுப்புகளை காண்க அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ணலாமா இங்கே வந்து பதினொன்று மற்றும் பதினெட்டு அப்படின்னா ஏ லெவன் ஏ எயிட்டீன் இந்த ரெண்டு உறுப்புகளைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ வந்து என் இந்த ஏ பதினொன்று அப்படின்றது வந்து ஏ லெவன் அப்படின்றது வந்து ஒற்றைப்படை எண்ணாக இருக்குது அப்போ ஒற்றைப்படை எண்ணாக இருந்தால் என்ன சொல்லுவோம் பொது உறுப்பு ஏஎன் ஈக்குவல் டு என் ஆஃப் என் ப்ளஸ் த்ரீ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ ஏஎன் ஈக்குவல் டு என் ஆஃப் என் ப்ளஸ் த்ரீ அப்போ ஏ என்ன்றது இங்கே எத்தனை பதினொன்று அப்போ ஏ லெவன் ஈக்குவல் டு லெவன் ஆஃப் பதினொன்று ப்ராக்கெட்டில் பதினொன்று ப்ளஸ் மூணு என் ப்ளஸ் த்ரீ அதனால் எண்ணுக்கு பதிலாக பதினொன்று அப்படின்றத இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இப்போ ஏ லெவன் ஈக்குவல்டு பதினொன்னா பதினாலு அப்படின்னு சொல்லி பதினொன்று இன்ட்டு பதினாலுன்னு போடுவோம் அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் நூற்றி ஐம்பத்தி நாலு அதே மாதிரி அப்போ ஏ பதினொன்று ஏ லெவன் ஈக்குவல்டு நூற்றி ஐம்பத்தி நாலு அப்படின்றத கண்டுபிடிச்சிடும் அடுத்து ஏ பதினெட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதாவது பதினெட்டாவது உறுப்பு பதினெட்டுன்னா என்ன இது இரட்டைப்படை எண் உங்களுக்கு தெரியும் ஒன்று மூன்று ஐந்து அப்படின்றது ஒற்றைப்படை எண் அதே மாதிரி ரெண்டு நாலு ஆறு இந்த மாதிரி போச்சுன்னா அது இரட்டைப்படை எண்ணை தெரியும் இப்போ ஏ பதினெட்டு அப்படின்றது வந்து இரட்டைப்படை எண் இரட்டைப்படை எண்ணாக இருந்தால் என்ன சொல்லுவோம் ஏஎன் வந்து என்னாவது உறுப்பு என் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் அப்போ ஏஎன் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ ஏ எண்ணுக்கு பதிலாக பதினெட்டுன்னு சப்ஸ்ட்ரியூட் பண்ணுறோம் ஏ எயிட்டீன் ஈக்குவல் டு பதினெட்டு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ பதினெட்டு ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும் வர்க்கம் பண்ணால் முந்நூற்றி இருபத்தி நாலு கிடைக்கும் அப்போ முந்நூற்றி இருபத்தி நாலு ப்ளஸ் ஒன் அப்போ ஏ பதினெட்டு ஈக்குவல் டு முந்நூற்றி இருபத்தி முந்நூற்றி இருபத்தி அஞ்சு அப்போ இரண்டு உறுப்புகள் என்ன கேட்டிருக்காங்க ஏ பதின பதினொன்றாவது உறுப்பு மற்றும் பதினெட்டாவது உறுப்பு அப்போ ஏ லெவன் ஈக்கோல்ட்டு ஒன் ஃபிஃப்டி ஃபோர் ஏ பதினெட்டு ஈக்கோல்ட்டு முந்நூற்றி இருபத்தி அஞ்சு இப்போ நமக்கு இந்த சம்மில் கேட்டிருக்க உறுப்புகளை கண்டுபிடிச்சாச்சு அடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு சம் பார்ப்போம் பின்வரும் தொடர் வரிசையின் முதல் ஐந்து உறுப்பு கான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது முதல் ஐந்து ஃபஸ்ட்டு அஞ்சு நம்பரை கண்டுபிடிக்க சொல்லுறாங்க ஏ ஒன்னுலேருந்து ஏ ஃபைவ் வரைக்கும் இங்கே வந்து ஏற்கனவே கொடுத்துட்டாங்க ஏ ஒன் ஏ டூன்றத அவங்களே கொடுத்துட்டாங்க ஏ ஒன் ஈக்குவல் டு ஒன் ஏ டூ ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு சொல்லி அடுத்து என்னாவது உறுப்பு என்ன கொடுத்துருக்காங்க ஏஎன் ஈக்குவல் டு ஏ என் மைனஸ் ஒன் பை ஏ என் மைனஸ் டூ ப்ளஸ் த்ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா என் அப்படின்றது கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு த்ரீ அதாவது என் வந்து மூன்று மூன்றுக்கு மேலே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் முதல் அஞ்சு உறுப்புன்னா என்னென்ன ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் ஏ ஃபைவ் இந்த அஞ்சு தான் முதல் ஐந்து உறுப்பு அப்போ இதில் வந்து நமக்கு ஏ ஒன்னும் ஏ டூவும் முதலே கொடுத்துட்டாங்க அடுத்து ஏ த்ரீ கண்டுபிடிக்கணும் ஏ த்ரீ கண்டுபிடிக்கணும்னா எண்ணுக்கு பதிலாக த்ரீன்னு சப்ஷூட் பண்ணணும் அப்போ என் ஈக்குவல் த்ரீ அப்படின்னா என் இருக்கிற இடத்துல மூணுன்னு சப்ஷூட் பண்ணணும் அப்போ ஏ த்ரீ ஈக்குவல் ஏ த்ரீ மைனஸ் ஒன் அப்படின்னு கொடுக்கணும் அதே மாதிரி ஏ த்ரீ மைனஸ் டூ ப்ளஸ் த்ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அப்போ ஏ த்ரீ மைனஸ் ஒன்றுன்னா என்ன ஏ டூ ஏ த்ரீ மைனஸ் டூனா என்ன ஏ ஒன் ப்ளஸ் த்ரீ இப்போ ஏ டூ நமக்கு தெரியும் ஏ ஒன்னு தெரியும் அப்போ இங்கே தான் எல்லாம் சப்ஷூட் பண்ணுவோம் ஏ ஒன் ஈக்குவல் டு ஒன் சம்லேயே கொடுத்துருக்காங்க ஏ டூ ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு சம்மில் கொடுத்துருக்காங்க அப்போ இங்கே வந்து ஒன் பை ஒன் ப்ளஸ் த்ரீ அப்படின்னு கொடுத்தோம்னா ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் அப்படின்னு கிடைக்கிது இது வந்து நமக்கு ஏ த்ரீ மூணாவது உறுப்பு கண்டுபிடிச்சிட்டோம் ஒன் பை ஃபோர்னு அடுத்து நாலாவது உறுப்பு கண்டுபிடிக்கணும் ஒரு நாலாவது உறுப்பு என்ன ஏ ஃபோர் ஏ ஃபோர் எப்படி ஏ ஃபோர்னால் எண்ணுக்கு பதிலாக நாலுன்னு சப்ஷ்யூட் பண்ணுறோம் அப்போது ஏ ஃபோர் ஈக்குவல் டு ஏ இங்கே வந்து ஏஎன் என்ன சொல்லியிருந்தாங்க ஏ என் மைனஸ் ஒன் பை ஏஎன் மைனஸ் டூ ப்ளஸ் த்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து எனக்கு பதிலாக நாலுன்னு சப்ஷூட் பண்ணுறோம் சப்ஷூட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும் ஏ த்ரீ பை ஏ டூ ப்ளஸ் த்ரீனு கிடைக்கும் அப்போ நமக்கு ஏ த்ரீ என்னன்னு தெரியும் ஒன் பை ஃபோர் இப்போ தான் கண்டுபிடிச்சோம் ஏ டூ அவங்களே சம்ம கொடுத்துருக்காங்க ஒன் அப்போ ஒன் பை ஃபோர் பை ஒன் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் பை ஃபோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஒன் பை ஃபோர் பை ஃபோருன்றிருக்கா இதில் வந்து என்ன நம்மளாக க இது அஷ்யூம் பண்ணிக்கணும் ஃபோருக்கு அடி பைல ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அசியூவ் பண்ணிக்கிறோம் அப்போ என்ன பண்ணுவோம் ஒன் பை ஃபோர் டினாமினேட்டரில் இருக்கிறத மேலே கொண்டு போகணும்னா தலைகிலாக போகும் அப்போ எப்படி ஃபோர் பை ஒன்றுன்றது எப்படி போகும் மல்டிப்ளிகேஷனில் ஒன் பை ஃபோர் அப்படின்னு போகும் அப்போ ஒன் பை ஃபோர் இன்ட்டு ஒன் பை ஃபோர் ஈக்குவல் டு ஒன் பை சிக்ஸ்டீன் அப்படின்னு கிடைக்காது அப்போ நமக்கு ஏ ஃபோர் நான்காவது உறுப்பு வந்து ஒன்று பை பதினாறு அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிருச்சு அடுத்து ஐந்தாவது உறுப்பு கண்டுபிடிக்கணும் ஐந்தாவது உறுப்பு கண்டுபிடிக்கணும் அதை ஜென்ரல் ஃபார்ம் வந்து ஏஎன் ஈக்குவல் டு ஏஎன் மைனஸ் ஒன் பை ஏஎன் மைனஸ் டூ ப்ளஸ் த்ரீன்னு நமக்கு தெரியும் அப்போ ஏ ஃபைவ் கண்டுபிடிக்கலாமா அப்போ ஏ எண்ணுக்கு பதிலாக ஃபைவ்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்போ இங்கே ஃபைவ் பண்ணோன்னா ஏ ஃபோர் பை ஏ த்ரீ ப்ளஸ் த்ரீன்னு கிடைக்கும் இப்போ நமக்கு தெரியும் முதலே ஏ ஃபோர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அது வந்து ஒன் பை சிக்ஸ்டீன் பை ஏ த்ரீ வந்து ஒன் பை ஃபோர் ப்ளஸ் த்ரீ அப்போ வந்து ஒன் பை சிக்ஸ்டீன் இதை வந்து எல்சிஎம் எடுக்கிறோம் இது வந்து டி டினாமினேட்டரில் வந்து ஈக்குவலாக இல்லை த்ரீ பை ஒன்றுன்னு இருக்குது அப்போ வந்து இதை வந்து எல்சிஎம் எடுத்தோன்னா ஒன் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு ஃபோர் மேலேயும் கீழையும் வந்து ஃபோரால் மல்டிப்ளை பண்ணுறோம் ஒன் இன்ட்டு ஃபோர் அப்படின்னு கொடுத்தோன்னா ஒன் பை ஃபோர் ப்ளஸ் ஒன் பை ஃபோர் ப்ளஸ் ஒன் பை டுவெல்னு கிடைக்கும் டுவெல் பை ஃபோர்னு கிடைக்கும் அப்போ வந்து எப்படி போடலாம் ஒன் ஒன் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு ஃபோர் பை ஃபோர் இதை வந்து எப்படி போடலாம் ஒன் ப்ளஸ் 12 பை ஃபோர் இது வந்து என்ன கிடைக்கும் 13 பை ஃபோர் அப்படின்னு கிடைக்குது இப்போ வந்து ஒன் பை சிக்ஸ்டீன் தேர்ட்டீன் பை ஃபோர்ன்றது இதை வந்து மேலே கொண்டு போனோம்னா என்ன பண்ணுவோம் இதை தலைகீழா கொண்டு போவோம் மல்டிப்ளிகேஷனில் கொண்டு போனோன்னா இப்போ ஒன் பை சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஃபோர் பை அப்படின்னு கிடைக்கும் இதுக்கு நமக்கு எனக்கு ஆன்சர் கிடைக்குதுன்னா ஒன் ஃபிஃப்டி இதில் இருந்து நமக்கு வந்து ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் ஏ ஃபைவ் இது இது அஞ்சுமே கண்டுபிடிச்சிட்டோம் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க முதல் ஐந்து உறுப்பு அப்போ வந்து முதல் ஐந்து உறுப்பு வந்து ஏ ஒன் ஏ ஒன்லேருந்து ஏ ஃபைவ் வரைக்கும் தான் அப்போ அந்த ஐந்து உறுப்பையும் கண்டுபிடிச்சிட்டோம் அவ்வளோதான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்